ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கௌரி டைலரிங் அண்ட் குக்கிங். நம்ம இன்றைக்கி நார்மல் ப்ளவுஸில் கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் தரேன், தேவைப்படுறவங்க பாருங்கள். இது வந்து 38 இன்ச் இல்லை கிராஸ் கட் ப்ளவுஸு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்லீவ் வந்து அடித்து திருப்பிக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபுல்லாக எப்படி ஸ்டிச் பண்ணுறது ஒரு ப்ளவுஸு அப்படின்னு பார்க்கலாம். என்னென்ன மாதிரி சைடு ஜாயிண்ட் அப்பெல்லாம் நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாங்கிறத ஃபுல்லாக வந்து நான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ பொறுமையாக பாருங்கள். முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழ் பக்கம் எப்போதும் போல் ஒரு 1/2 இன்ச்சில் மடித்து தச்சுக்கிறேன். ஸ்லீவோட ஃப்ரண்ட் வந்து முடிச்சிருக்கோம். அதே மாதிரி ஃப்ரண்ட்லேருந்து தான் ஆரம்பிக்கணும். இந்த வசம் மட்டும் கரெக்டாக நம்ம வந்து மாறாமல் தச்சு எடுத்துக்கணும். ஸ்லீவ் பொறுத்த அளவுக்கு 1.5 இன்ச்சு வந்து கிளாத் வந்து மடித்து தைக்கிறதுக்கு வந்து நான் இடம் விட்டுருந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சு மடித்து தச்சுட்டு நார்மல் ஸ்டிச்சே போட்டுங்க. அப்புறம் மறுபடியும் எக்ஸ்ட்ரா கரெக்டான அளவில் இதை மாதிரி மடிச்சுட்டு சென்டரில் ஓட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஹெம்மிங் பண்ணிவிட்டு நம்ம அந்த தையல் வந்து பிரித்து எடுத்துக்கலாம். ஓட்டு தையல் போடும்போது நமக்கு பிரித்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி அந்த தையலோட அந்த அச்சு வந்து அந்த கிளாத்தில் வந்து பதியாமல் இருக்கும். இப்போ ரெண்டு ஸ்லீவும் ஃபஸ்ட்டு நம்ம ஃபினிஷிங் பண்ணி எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பட்டி கிளாத்து தைக்கலாம். பட்டி கிளாத் வந்து நான் அளவு எதுவும் இன்னும் மார்க் பண்ணலை, தச்சுட்டு அளவு மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். கீழ் பக்கம் 2 இன்ச்சு கிளாத் வந்து இது மாதிரி ஃபோல்டிங் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா இன்னொரு கிளாத் எடுத்துகிட்டு அதுக்கு ஈக்குவலான கிளாத்து இதே ப்ளவுஸ்லேருந்தே நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ கரெக்டான அளவு நம்ம விரலால் தேய்ச்சி எடுத்துருக்கோம்ல, அதை ரெண்டு கிளாத்தையும் ஒன்று மேலே ஒன்று இது மாதிரி வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ கீழ் பக்கம் நல்லா 2 இன்ச்சு கணத்துக்கு நம்ம கிளாத்து கீழே விட்டுருக்கோம். அந்த அதனால நமக்கு மொத்தமாக 4 இன்ச்சு அளவுக்கு, சாரி 4 கிளாத் வந்து நமக்கு உள்பக்கம் வந்து அடியில் வந்து இருக்கும். அதனால் பட்டி வந்து கீழ்ப்பக்கம் அடிப்பாக்க நமக்கு தேவையான அளவு திக்னஸ் கிடச்சிரும். இப்போ 2-3 கிளாத்து கொடுக்கணும்னு தேவையில்ல. 2 கிளாத்தில் இதை மாதிரி கீழ்ப்பக்கம் அதிகமாக கிளாத்து விட்டு நம்ம தையல் போட்டு எடுக்கும்போது கீழ்ப்பக்கம் தேவையான அளவுக்கு நமக்கு அந்த திக்னஸ் வந்து இருக்கும். இப்போ பட்டியோட நீளம் வந்து எடுத்துக்கலாம், அகலம்லாம் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து எப்போதும் ஸ்டிச்சிங்கில் வந்து இந்த மாதிரி பட்டி வந்து கட் பண்ணி தச்சுப்பேன். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பட்டியோட நீளத்தை மொத்தமாக எடுத்துக்கலாம், 9.5. அப்புறம் தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்க்கணும். நம்ம ப்ளவுஸில் இருக்கிற இது இந்த அளவுலேருந்து ஒரு 1/2 இன்ச் அதிகமாகவே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் அளவு பேக் அளவு ரெண்டுத்தையும் இந்த மாதிரி அளவு எடுத்துங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பட்டி வந்து ரொம்ப உயரம், நம்ம வந்து இருக்கிற அளவுலேருந்து ஒரு 1/4 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா நான் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி அந்த ப்ளவுஸில் வந்து அந்த கிராஸ் உயரத்தை எடுத்துக்கிட்டு ஃப்ரண்ட்டில் 3.5 இன்ச்சு, பேக்கில் வந்து 3 இன்ச்சு, அப்புறம் ஃப்ரண்ட்டில் எடுத்த அளவுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு வந்து கம்மி, 1/2 இன்ச்லேருந்து ஒரு 3/4 இன்ச்சு வரைக்கும் கம்மி பண்ணி இந்த கிராஸ் லைன் வந்து நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் ப்ளவுஸ் கட்டிங்லேயே நம்ம கட் பண்ணிவிட்டு எப்படி பட்டி தச்சு தைக்கிறதுங்கிற வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வந்து இன்னொரு மெத்தடு, ப்ளவுஸ் தைக்கும் போது பட்டி அளவு மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணுறது. ரெண்டில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ரெண்டு மெத்தடுமே வந்து நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். வீடியோவில் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம், அதை வந்து சேனலில் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவையான வீடியோஸில் பார்த்து உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ டாட் வந்து ரெண்டு பக்கமும் நான் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் என்ன மாதிரி மெத்தடில் மார்க் பண்ணி காமிச்சேன்னா அதை மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ 3வது டாட் வந்து ஒரு மார்க் பண்ணியிருக்கீங்க, ஆனால் மடிகிற இடம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் தள்ளி வருதுன்னா கரெக்டாக மடிகிற இடத்துல நீங்கள் வந்து டாட் வந்து பிடிச்சி எடுத்துங்க. ஏற்கனவே மார்க் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு அதே இடத்துல தான் நம்ம வந்து அந்த ஃபைனல் டாட் வந்து பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா 3வது டாட் மட்டும் நமக்கு கரெக்டாக வந்து 2 டாட்டும் பிடிச்சதுக்கப்புறம் கரெக்டாக வந்து அந்த அளவு வந்து வரும். அந்த இடத்துல பிடிக்கும்போது தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். அளவு கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, அதுலேயே பிடிச்சி எடுத்துருங்க. அப்படி கொஞ்சம் முன்ன பின்ன வந்துச்சுன்னா கரெக்டான இடத்துல நீங்கள் வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ டாட் பிடிச்சிட்டு அப்படி வந்து பட்டி வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பட்டியோட ஃப்ரண்ட்டு ஒரு முன்னாடி பக்கம் வந்து ஒரு 1/4 இன்ச்சோட கொஞ்சம் அதிகமாக எடுத்துகிட்டு ப்ளவுஸோட ராங் சைடு வந்து மேலே வச்சுருக்கேன். இப்போ இதை மாதிரி தான் அந்த கரெக்டாக 2 கார்னரும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல வச்சு பட்டியும் வந்து மெயின் கிளாத்தையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சில் தையல் போட்டு ஜாயின் பண்ணிவிட்டு வெளிப்பக்கம் எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து 2 தையல் போட்டு அப்படியே வந்து ஃபினிஷிங் பண்ணியிருக்கேன். படிமான தையல் வந்து அந்த ஜாயிண்ட்டை வந்து மேல் பக்கமாக கீழ் பக்கமாக திருப்பிட்டு தையல் போடலை. ஸ்டிச்சிங்கில் இதுவும் ஒரு மெத்தடு, இதுவும் ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்டிச்சிங் பிடிக்குதோ அதை மாதிரி நீங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு உங்கள் யூஸ்க்கு தைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அதை மாதிரி நீங்கள் தையல் போட்டும் ஃபினிஷிங் பண்ணிக்கலாம் பட்டி ஜாயின் பண்ணும்போது. இப்போ இதை மாதிரி
அப்படியே ஃப்ரீயாகவும் விட்டு நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ரெண்டுமே லுக் வந்து உங்களுக்கு பார்க்க ரொம்ப நீட்டாக நல்லாயிருக்கும். இப்போ ரெண்டு பக்கமும் அளவு கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு பூக்பெட்டி ஐப்பெட்டி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். 2.5 இன்ச்சில் ஒரு கிளாத்தும் 3.5 இன்ச்சில் ஒரு கிளாத்தும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எக்ஸ்ட்ரா கிளாத்தில். இப்போ வந்து ஹூக்பெட்டி தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சில் இந்த 2.5 இன்ச்சு கிளாத்தை வந்து ப்ளவுஸோட ராங் சைடு மேலே இருக்கிற மாதிரி வச்சு ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஜாயிண்ட்டை வந்து ரைட் சைடு திருப்பிட்டு ஒரு படிமான தையல் போட்டுட்டு கீழ்ப்பக்கம் மடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடணும். இப்போ இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை கரெக்டாக ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டிங், அப்புறம் ரெண்டாவது ஒரு ஃபோல்டிங், அதாவது ஹூக்பெட்டியோட அகலம் எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ரெண்டு ஃபோல்டிங் பண்ணி தையல் போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப எட்ஜில் போடாமல் கொஞ்சம் ஒரு ஃபுட் அளவுக்கு தள்ளி போட்டுங்க. இப்போ அது மாதிரி போடும்போது வெளிப்பக்கம் வந்து நமக்கு எங்கேயும் இழுத்துக்கிட்டலாம் இருக்காது. அதே மாதிரி நெக்குக்கிட்ட நான் வந்து கிராஸ் வந்து நம்ம கட்டிங்லேயே வந்து நான் வந்து அந்த 1/2 இன்ச்சு கிராஸ் வந்து எடுத்திருப்பேன். அதனால் ஸ்டிச் பண்ணும்போது நான் வந்து கரெக்டாக வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்கு நமக்கு, அப்படியே வச்சு தையல் போட்டுக்கிறேன். இது வந்து ஹூக்பட்டி வந்து சாரி ஐப்பட்டி வந்து ஐ வந்து நம்ம மிஷினில் தைக்க போகிறதில்ல, நூலால் கட்டி கேட்டிருக்கனால நான் அப்படியே வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ரைட் சைடு மேலே தெரிகிற மாதிரி இந்த கிளாத்தில் வந்து 1/2 இன்ச்சில் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அப்புறம் ஒரு 1/2 இன்ச்சு கிளாத்து மடிச்சுட்டு ஏற்கனவே போட்டிருக்கிற தையல் தெரியாமல் அப்படியே வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கிட்டோம். மறுபடியும் சென்டரில் ஒரு சேஃப்டி தையல், அவ்வளோதான். ஃப்ரண்ட் பார்ட் வந்து நமக்கு ஃபினிஷிங் பண்ணி எடுத்தாச்சு. ஃப்ரண்ட்டு தச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேக் பார்ட் ஃபினிஷிங் பண்ணும்போது உங்களுக்கு சைடு ஜாயின்ட் வந்து அப் அண்ட் டவுன் வராது. ஏன்னா இப்போ பாருங்கள், நான் இப்போ ஒரு 1/2 இன்ச்சு நமக்கு ஃப்ரண்ட் சைடுக்காக பேக் சைடு அளவு வந்து கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச்சு வந்து அப்படியே மேலே வந்து இடுப்பு பக்கம் மடித்து தச்சுக்கலாம். 1/2 இன்ச்சில் வந்து இடுப்பு இறக்கம் வந்து நமக்கு குறைஞ்சிராது. ஆனால் சப்போ உங்களுக்கு வந்து சைடு ஜாயிண்ட் பண்ணும்போது அந்த 1/2 இன்ச்சுங்கிற டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக தெரியும். ஸோ இப்போ இந்த 1/2 இன்ச்சை வந்து பேக் சைடில் ஈக்குவலாக நம்ம வந்து மடித்து தச்சிடும் போது சைடு ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு அப் அண்ட் டவுன் வந்து வராது. இப்போ இந்த மாதிரி மெத்தட் வந்து நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ பிகினர்ஸ் வந்து இதை மாதிரி விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டே பேக் வந்து மடித்து தச்சுட்டு ஃப்ரண்ட்டில் ஒரு வேளை உங்களுக்கு முன்ன பின் ஆயிடுச்சுன்னா அது கொஞ்சம் கஷ்டமாயிடும். இப்போ ஃப்ரண்ட்டை வந்து ஃபினிஷிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக்கை வந்து ஃப்ரண்ட் பீஸ்க்கு ஈக்குவலாக வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிள் மெத்தடு, இதை மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் அப்படியே வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். 1/2 இன்ச்சில் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ 1/2 இன்ச்சு அப்படியே வந்து கரெக்டாக வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஷோல்டர் ஜாயின் வந்து எப்போதும் 2 தையல் போட்டு எடுத்துங்க. மாதிரி 2 தையல் போட்டு ஃபினிஷிங் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அப்படியே வந்து ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பேக்கு ஃப்ரண்ட்டு இடுப்பு பக்கம் 2 கிளாத்தையும் ஒரே மாதிரி ஈவனாக வச்சுட்டு ஒரு கார்னரில் வந்து இந்த மாதிரி பின் போட்டு எடுத்துங்க. எப்போவுமே நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆம்ஹோல் கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா கிளாத்லாம் வந்து கரெக்ஷன் பண்ணிவிட்டு நம்ம ஜாயின் பண்ணும்போது தான் ஸ்லீவில் வந்து எந்த பிரச்சனையும் வராது. இப்போ ரெடி அளவு கரெக்டாக பேக்குக்கு ஈக்குவலாக ஃப்ரண்ட்டு வந்து மார்க் பண்ணிக்கிங்க உடம்போட சுற்றளவை. நெக்கு வந்து 1/2 இன்ச்சில் பிடிச்சி தச்சிருவோம், அதை மார்க் பண்ணிவிட்டு ப்ளவுஸில் உள்ள ஷோல்டர் அளவை அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பீஸ் மட்டும் நமக்கு கொஞ்சமாக எக்ஸ்ட்ராவாக இருக்கிற கிளாத்தை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து நம்ம ஃப்ரண்ட் வளைவு வந்து எடுக்கும்போது அதில் எதுவும் முன்ன பின்ன இருக்கிற மாதிரி இருந்தால் அதை இது மாதிரி ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது நம்ம சரி பண்ணி கரெக்ஷன் பண்ணிவிட்டு ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு வந்து கையில் வர எந்த மிஸ்டேக்குமே வந்து வராது. இப்போ ஸ்லீவில் வந்து ஃப்ரண்ட் மார்க் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு சைடு ஜாயிண்ட், அதாவது ப்ளவுஸில் உள்ள ஜாயிண்ட்டும் ஸ்லீவில் உள்ள ஜாயிண்ட்டும் இந்த மாதிரி கரெக்டாக நேராக இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஸ்லீவ் வந்து ஒரு 1/2 இன்ச்சு அதிகமாக இருக்கணும் நமக்கு. அதாவது ப்ளவுஸில் உள்ள அந்த ஆம்ஹோல் ஸ்லீவஸ் ஆம்குளை வந்து நல்லா இழுத்துருங்க. அதுக்கப்புறம் ஸ்லீவை வந்து இதை மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு அளந்து பாருங்கள். இது வந்து ரொம்ப சிம்பிள் மெத்தடு. இதை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டில் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் நான் பழகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா தோணும். இந்த அளவுக்கு கரெக்டாக மார்க் பண்ணிக்கிட்டு நீங்கள் அளவு வந்து இதை மாதிரி மார்க் பண்ணி பாருங்கள். இப்போ ஷோல்டர்லேருந்து ஸ்லீவ் வந்து நீங்கள் அளவு எடுத்து தைக்கிறது வந்து கொஞ்சம் டைம் ஆகும். இதெல்லாம் கொஞ்சம் குயிக்காக தைக்கிறதுக்கான மெத்தடு. இப்போ ப்ளவுஸில் உள்ள ஃப்ரண்ட்டும் ஸ்லீவில் உள்ள ஃப்ரண்ட்டும் மேட்ச் ஆகிற மாதிரி எடுத்து வச்சுட்டு நான் வந்து ஆம்ஹோல் கிட்டேருந்தே 2 ஜாயிண்ட்டையும் கரெக்டாக வச்சுட்டு ஜாயின் பண்ணிட்டு வரேன். இப்போ ஸ்லீவ் வந்து ஒரு 1/2 இன்ச்சு நான் சொன்ன மாதிரி அதிகமாக உங்களுக்கு வந்துச்சுனா தான் இந்த ரவுண்டு வந்து ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு அப் அண்ட் டவுன் வராது, 2 ஜாயிண்ட்டுமே கரெக்டாக வரும். இப்போ 2 ஜாயிண்ட்டில் உங்களுக்கு ஏதாவது ஒன்று முன்ன பின்ன வரும்போது தான் சைடு ஜாயின் பண்ணும்போது அந்த ப்ளஸ் சிம்பிள்லாம் வராமல் போய் கொஞ்சம் உங்களுக்கு வந்து அப் அண்ட் டவுன் வரும். இப்போது உங்களுக்கு இதை மாதிரி வரல அப்படின்னா நீங்கள் ஷோல்டர்லேருந்து அளவு வந்து எடுத்துக்கங்க, ஸ்லீவையும் ப்ளவுஸில் உள்ள ஸ்லீவ் ரவுண்டையும். உங்களுக்கு இதை மாதிரி மெத்தட் ஈஸியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
இப்போ ஸ்லீவ் வந்து நம்ம ரெண்டு ஸ்லீவுமே இதே மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நமக்கு சைடு வந்து அப் அண்ட் டவுன்லாம் எதுவுமே இல்லை, கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி ஸ்லீவ் ரவுண்டும் பேக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டு பக்கமும் எங்கேயுமே நம்ம சுருக்கம் இல்லை. இப்போ அதே மாதிரி ஜாயின் பண்ணும்போது அரை இன்ச்சு கிளாத் விட்டுருக்கீங்கன்னா அரை இன்ச்சுக்குள்ளேயே ஜாயின் பண்ணிட்டு வாங்க. எப்போவுமே வந்து இந்த ஜாயின் பண்ணுற இடத்துக்குலாம் அரை இன்ச்சை விட அதிகமாக வந்து கிளாத் விடாதீங்க, அரை இன்ச்சு விடுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அரை இன்ச்சை விட கம்மியாக தான் தைப்போம், அரை இன்ச்சை விட அதிகமாகலாம் கண்டிப்பாக தைக்க மாட்டோம் நம்ம. அது இந்த மாதிரி இந்த மாதிரி கிளாத்துக்கெலாம் வந்து ரொம்ப லூஸ் வச்சு தைச்சிட்டோம்னா ப்ளவுஸ் போடும்போது கண்டிப்பாக போடும்போது கரெக்டாக இருக்கும், அப்புறம் நேரம் ஆக ஆக அங்கங்கே கொஞ்சம் சுருக்கம் சுருக்கமாக தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதனால் கரெக்டான அளவில் ஜாயின் பண்ணிட்டு வாங்க. ரெண்டு தையல் போட்டு எடுத்துக்கணும் எப்போவுமே. இப்போ ரெண்டு பக்கமும் நம்ம ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் சைடு வந்து எங்கேயுமே நமக்கு அப் அண்ட் டவுன்லாம் எதுவுமே இல்லை. இப்போ இடுப்பு சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு ஹூக் பட்டி பக்கம் வந்து சேர்த்து அளந்துக்கிறேன். ஐப்பட்டி பக்கம் வந்து ஐப்பட்டியை விட்டுட்டு அளக்கணும். ஒரு பக்கம் 7.5 இன்ச் இருக்குது, ஒரு பக்கம் 7.5 இருக்குது. ஆனால் நம்ம ரெண்டுமே ரெண்டு சைடுமே ஒரே ஈக்குவலாக 7.5 இன்ச்ன்னு வந்து இடுப்பு அளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஹூக் பட்டி பக்கம் 7.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு கீழ்ப்பக்கம் வந்து ஜாயின் பண்ணி நிப்பாட்டிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சிட்டு இந்த மாதிரி ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மாதிரி உங்களுக்கு மார்க் பண்ணிவிட்டு தையல் போட்டுட்டு வரும்போது ஸ்லீவ் ரெண்டையும் சேர்த்தாப்புல பிடிச்சிங்க. பிடிச்சிட்டு அப்படியே தையல் போட்டுக்கிட்டே வாங்க. இப்போ அதை மாதிரி வரும்போது உங்களுக்கு வந்து சைடு ஜாயின் வந்து ஏற்றம் இறக்கம் வராது. கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இருந்தே நீங்கள் கையெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு பக்கமாக இழுத்து இழுத்து தைச்சிட்டு வந்துட்டோம்னாலுமே இந்த மாதிரி கிளாத்துக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நீண்டு போயிடும். அப்போ வந்து அப் அண்ட் டவுன் வந்து வந்துடும். பிகினர்ஸ்க்கு வந்து இது இது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஸ்டார்டிங்லேருந்தே ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு தையல் மட்டும் போட்டுட்டு ஸ்லீவோட சுற்றளவு, ஸ்லீவில் உள்ள ஆம்ஹோல் சுற்றளவு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட்டு போட வேண்டிய தையல்லாம் போட்டு எடுத்துக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் ஒரே மாதிரி மூணு தையல் போட்டுட்டு அப்புறம் அளந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அப் அண்ட் டவுன் வந்துச்சுன்னா அப்புறம் மறுபடி தையல் போட்டுக்கிட்டு இருக்கணும். ஸோ அதனால் ஒரு தையல் மட்டும் போட்டுட்டு இதில் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் சரி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரா தையல் என்னவோ அதை வந்து போட்டு எடுத்துங்க. இப்போ தேவையான அளவு கிளாத் விட்டுட்டு மீதி கிளாத் எல்லாத்தையும் ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரெண்டு பக்கமே அதை மாதிரி அளவுகளை வந்து செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து எக்ஸ்ட்ரா போடுற தையல் எல்லாமே போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட் வந்து நம்ம நல்லா ஃபினிஷிங் அழகாக வந்துடுச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஃபுட்டு கேப்பு விட்டு நான் வந்து ஒரு மூணு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். நூலெல்லாம் வந்து அப்பப்போ கையோட கட் பண்ணி எடுத்துருங்க, அப்போ தான் வந்து நமக்கு வேலை வந்து டக்கு டக்குன்னு முடியும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நெக் பீஸ் வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணணும். இப்போ இது வந்து ரொம்ப ரெண்டாம் மடிப்பு பாகமாக இருக்கும். இப்போ நம்ம பேப்பர்லாம் சுருட்டிட்டு எப்படி அந்த சுருக்கத்தை எடுப்போம், அதே மாதிரி அந்த மடிச்சிருக்கிற லைன் வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக வரதுக்கு நான் அப்படியே பேக் சைடு திருப்பி அப்படியே விரலால் நிவி விட்டேன். இப்போ வந்து நமக்கு அந்த மடிப்பு கிளாத் வந்து கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. இப்போ கிராஸ் பீஸ் வந்து 1 இன்ச் அகலம் எடுத்திருக்கேன். எவ்வளோ கிளாத் தேவையோ அந்த கழுத்தோட சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆப்போசிட்டாக வச்சு ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். நமக்கு ஜாயின் பண்ணும்போதே தெரியும் எந்த அளவு கிளாத் தேவை அப்படின்னு. அதுக்கு தகுந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஜாயின் பண்ணுற இடத்துக்கிட்ட ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் கிராஸ் பீஸை வந்து கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே ப்ளவுஸோட ராங் சைடு மேலே இருக்கிற மாதிரி வச்சு தைச்சி எடுத்துக்கிறேன். கரெக்டாக 1 ஃபுட் அளவில் கிராஸ் பீஸையும் ப்ளவுஸ் பீஸையும் ப்ளவுஸோட நெக் பீஸ் ரெண்டுத்தையும் வந்து ஜாயின் பண்ணுங்கள். 1 ஃபுட்டை விட அதிகமாக போக தேவையில்ல. 1/2 இன்ச் கிளாத் விட்டுருக்கீங்கன்னா 1 ஃபுட் அளவுக்கு தையல் போட்டுட்டு மறுபடியும் எச்சு தையல் போட்டு திருப்பும் போது கரெக்டாக வந்து அது 1/2 இன்ச்சில் ஆகிடும். நெக்குக்கிட்ட மார்க் பண்ணும்போது மட்டும் நீங்கள் தையலுக்கு 1/2 இன்ச் மட்டும் விடுங்க, அதை விட அதிகமாக 1/2 இன்ச்லாம் விட்டுறாதீங்க எப்போவுமே. இது கிராஸ் கட் அப்படிங்கிறனால இந்த நெக்கு ரவுண்ட் நெக்குக்கிட்ட மட்டும் கொஞ்சம் இழுத்தா மாதிரி வரும். அதனால் நான் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக கட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தைச்சதுக்கப்புறமும் ஒரு தடவை நான் வந்து சிசர் கட் வந்து இந்த ரவுண்ட் ஷேப்புக்கிட்டலாம் கொடுத்துருக்கேன். இப்போ ஹெம்மிங் பண்ணுறதுக்கு நெக்கோட ஹெம்மிங் பண்ணுறதுக்கான அந்த கிராஸ் பீஸ் வந்து எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி கிளாத்தை வந்து உள்பக்கம் திருப்பி மடித்து தைச்சிட்டு கிராஸ் பீஸ் மேலே தையல் பண்ணணும். ப்ளவுஸ் மேலே தையல் விழுவக்கூடாது எப்போவுமே. ஹெம்மிங் பண்ணுற மாதிரி இருந்தால் கிராஸ் பீஸ் மேலே தான் தையல் பண்ணணும். ஹெம்மிங் பண்ணுறீங்களோ இல்லை மிஷினில் வந்து அடித்து தையல் ரெண்டு தையல் போட்டு ஃபினிஷிங் பண்ணிக்கிறீங்களோ, ஆனால் நெக்கு இதை மாதிரி உள்பக்கம் திருப்பி தைக்கிறதுக்கு வந்து இதை மாதிரி நம்ம வந்து எட்ஜில் தையல் போடணும். இதே பைப்பிங்னால் நம்ம ப்ளவுஸில் போடுவோம், ஆனால் ஹெம்மிங்னால் வந்து நெக் பீஸ் மேலே போடணும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க.
இப்போ நம்ம 1 இன்ச் கிளாத் எடுத்தாலுமே ஹெம்மிங் வந்து நமக்கு மெலிசாக உருட்டி தைச்சிருக்கேன், அதனால் எக்ஸ்ட்ரா கிளாத் கொஞ்சம் அதிகமாக உள்பக்கம் இருக்குது. அதை வந்து கண்டிப்பாக அது மாதிரி மெயின் கிளாத்தில் படாமல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஹெம்மிங் பண்ணும்போது தான் இப்போ இந்த எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து வெளிப்பக்கம் நமக்கு தெரியாமல் இருக்கும். இதை அப்படியே வச்சுட்டு நம்ம தையல் போட்டோம்னாலோ ஹெம்மிங் பண்ணோம்னாலோ அப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து கீழ்ப்பக்கம் அசிங்கமாக தெரியும். அதனால் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி தையல் போட்டு ஃபினிஷிங் பண்ணியிருக்கேன். நெக் வந்து ஹெம்மிங் பண்ணணும், மிஷின் தையல் நான் போடலை. இப்போ டாட் வந்து ஃபைனலாக தான் நான் எல்லா ப்ளவுஸுமே பிடிப்பேன். இடுப்போட அந்த ப்ளவுஸோட சைடு ஜாயின் ரெண்டையும் மேட்சாக வச்சுங்க. முதுகு பக்கத்துக்கும் அந்த தையலுக்கும் உள்ள இடையில சென்ட்ரு வந்து மார்க் பண்ணிக்கிங்க. சென்ட்ரு மார்க் பண்ணும்போது அந்த டாட் வந்து கரெக்டாக உங்களுக்கு ஷோல்டர் ஜாயிண்டில் சென்ட்ரு வந்துடும். இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடு டாட் பிடிச்சி எடுக்கிறதுக்கு. இப்போ ஃபைனலாக வந்து இந்த ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து ஸ்டிச்சிங் வீடியோ நிறைய பேர் கேட்டதுனால நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பற்றின ஏதாவது டவுட்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.